Hi everyone, let us study about principles of inheritance and variation. Sex linked inheritance, அதாவது sex hormone x and y ங்கற sex hormoneல இருக்கிற gene மூலமா characters அடுத்த generation க்கு pass out ஆறத தான் என்னன்னு சொல்றோம் நம்ம sex linked inheritance அப்படினு சொல்றோம். Y chromosomesல இருக்கிற gene க்கு பேர் என்ன? Holenrich genes. Y linked जीन इनहेरिट पन्रदु मेल सेक्स ला मत्तों ना एक्सप्रेस आगुदु सेक्स लिंक्ड इनहेरिटेड ट्रेट्स वंदु मेल ला रुम्बा कॉमन आ रुकों फीमेल काटिलों ये अपड़ी ना मेल वंदु उरु हेमिसाइकल्स अदु एक्स एंड वाई इंगरदु पादी दा वाई क्रोमोसोम्स इरुक्कु अदनाला अदु दा एक्सप्रेस आगुदु एक्स एंड वाई लिंक्ड जीन ला इरुक्कर डिफरेंशियल रीजन वंदु डू नॉट अंडरगो पेयरिंग एंड क्रॉसिंग ओवर ड्यूरिंग मियोसिस Inheritance of X-linked genes. Hemophilia, இது bleeded disease அப்படினு சொல்றோம். இது மோஸ்டா மென்னுக்கு தான் காமனா காணப்படுது. இது ஒரு ஹெரிடிட்டரி டிசீஸ்னு ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணது ஜான் கோட்டோ இன் 1903 ல. Hemophilia is caused by recessive X-linked gene. இந்த பர்சனுக்கு thrombopoietin-ங்கிற clotting substance இல்லாததுனால உங்க பாடியில ஏதாவது இன்ஜுரிஸ் இருந்துச்சுனா கண்டினியூஸ் ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இட் இஸ் லீடிங் டு டெத். அதாவது நார்மல் மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் கேரியரா இருக்கிற பட்சத்துல 50% வந்து அவங்களோட சன்னுக்கு இந்த டிசீஸ் டிரான்ஸ்மிட் ஆகுது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். கலர் பிளைண்ட்னஸ் அப்படின்னா என்ன? அவங்களால ரெட் அண்ட் கிரீன் கலர்ல டிஸ்டிங்யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஹியூமன் பீயிங்ல டாமினன்ட் எக்ஸ் லிங்க்டு ஜீன் வந்து இட் இஸ் நெசசரி ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் கலர் சென்சிட்டிவ் செல்ஸ் த கோன்ஸ். கோன்ஸ் தான் என்ன பண்ணும்? கலரை ஐடென்டிஃபை பண்ணும். என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது நம்மளோட ஐ இல்லை இருக்கிற சென்சிட்டிவ் செல்ஸ் பேர் என்ன? கோன்ஸ் இல்லையா. ரெசிசிவ் ஃபார்ம்ல இந்த ஜீன் இருக்கும் போச்சுல அவங்களால அந்த கலர் சென்சிட்டிவ் கோன் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதனால ஹோமோசைக்கஸ் ரெசிசிவ் ஃபீமேல்ஸ் ஹெமிசைக்கஸ் ரெசிசிவ் மேல் வந்து தே ஆர் அன்னேபிள் டு டிஸ்டிங்விஷ் ரெட் அண்ட் கிரீன் கலர். ஸோ இது பேர் என்ன? கலர் பிளைண்ட்னஸ். இந்த பிக்சர்லயே நீங்க பார்க்கலாம் நார்மல் விஷனும் இல்லை கலர் பிளைண்ட்னஸும் எப்படி அந்த கலரை டிஸ்டிங்விஷ் பண்றாங்க அப்படின்னு காமிச்சிருக்காங்க. கேன் யூ ரீட் த நம்பர் இன் திஸ் ஃபிகர்? எஸ், கலர் பிளைண்ட்னஸ் பீப்புளால இந்த நம்பரை ரீட் பண்ண முடியாது. இது வந்து 74 இல்லையா. மேரேஜ் பிட்வீன் கலர் பிளைண்ட் மேன் அண்ட் நார்மல் விஷன் உமன். இது வந்து இந்த இயர் கேட்ட போர்டு எக்ஸாம் கொஸ்டின், 5 mark கொஸ்டின். இந்த ஃப்ளோ சார்ட்டை பாருங்க. நார்மல் ஃபீமேல் கலர் பிளைண்ட் மேல் இவங்க மேரேஜ் பண்ண முடியல F1 ஜெனரேஷன்ல அவங்களோட குழந்தைங்க ஃபீமேலா இருந்தா நார்மல் பிளஸ் பட் கேரியரா இருப்பாங்க. மேலா இருந்தா நார்மல் மேல் இருக்கும் இருப்பாங்க சரியா. இதே பேட்டர்ன் ஆஃப் பேரண்ட் வந்து அதாவது நார்மல் பட் கேரியர் ஃபீமேலும் நார்மல் மெயிலும் மேரேஜ் பண்ண முடியல அவங்களோட குழந்தைங்களில் நார்மல் ஃபீமேல் பிறக்க சான்ஸ் இருக்கு, நார்மல் மெயில் பிறக்கவும் சான்ஸ் இருக்கு, அப்புறம் நார்மல் பட் கேரியர் ஃபீமேல் பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அப்புறம் ஒரு சான்ஸ் வந்து என்ன கலர் பிளைண்ட் மெயில் பிறக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ 3:1 ரேஷியோவில் கிடைக்கும். Marriage between normal vision man and color blind woman. If a color blind woman marries a normal vision male, அப்படினா F1 generationல sons எல்லாரும் color blind ஆகும், daughters வந்து normal vision but carrier ஆ இருப்பாங்க. Marriage between F1 carrier female வந்து color blind marriage பண்ண முச்சல they will produce normal vision carrier daughter, colorblind daughter, normal vision son and colorblind son in the F2 generation. Inheritance of Y-linked genes. Okay, Y chromosomes male parent தான் காணப்படும். So male parent இருந்து சன்னுக்கு transmit பண்ணும் character. Hypertrichosis தான் example. Excessive development of has on pin of the ear. இது female affect பண்ணாது, ஏன்னா female Y chromosome கிடையாது. நெக்ஸ்ட் கேரியோடைப்பிங். இது ஒரு டெக்னிக், செல்லில் இருந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸை செப்பரேட் பண்ணி பேர்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்க. இடியோகிராம்னா என்ன? டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் குரோமோசோம்ஸ். ஹியூமன் கேரியோடைப்,
டிபெண்டிங் அப்பான் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் இந்த குரோமோசோம்ஸ் த்ரீ டைப் ஆஃப் அரேஞ்ச் ஆயிருக்கு மெட்டாசென்ட்ரிக் சப் மெட்டாசென்ட்ரிக் ஆக்ரோசென்ட்ரிக் அது போட்டோகிராஃபிக் பிக்சர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு ஏ டு ஜி ஜி வரைக்கும் ஏல த்ரீ குரோமோசோம்ஸ் இருக்கு பில ஃபோர் அண்ட் ஃபைவ் இருக்கு சில சிக்ஸ்ல இருந்து டுவெல் வரைக்கும் டில தேர்ட்டீன் டு ஃபிஃப்டீன் இல சிக்ஸ்டீன் டு எயிட்டீன் எஃப்ல நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி ஜில டுவெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி டூ இதெல்லாம் ஆட்டோசோம்ஸ் அண்ட் செக்ஸ் குரோமோசோம் என்ன எக்ஸ் அண்ட் ஒய் ஓகே எக்ஸ் குரோமோசோம் சி குரூப்லயும் ஒய் குரோமோசோம் ஜி குரூப்லயுமா இருக்கு சரியா சோ திஸ் இஸ் கால்ட் அ ஹியூமன் கரியோடைப் நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கரியோடைப் டிஜியோ அண்ட் லீவன் 1960ல இந்த கல்ச்சரிங் மெத்தட் அதாவது பிளட்ல இருக்கிற லிம்போசைட்டுங்கிற செல்ஸ்ல இந்த குரோமோசோம்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணி காமிச்சிருக்காங்க லிம்போசைட்டு செல் டிவிஷன் நடக்கிற ஸ்டேஜ் மெட்டா ஸ்டேஜில் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் கோல்சிசைன்ங்கிற சப்ஸ்டன்ஸை வச்சு அதை ஸ்டில் பண்ணிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு செல் டிவிஷனை அதை ஃபோட்டோகிராஃப் எடுத்து ஆர்டர்லி ஃபேஷன் அரேஞ்ச்மெண்ட்ல அரேஞ்ச் பண்றது அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ்க்கு தான் பேர் என்ன கேரியோடைப் அப்ளிகேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங் எதுக்கெல்லாம் இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது குரோமோசோமல் அப்ரேஷனை டிடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா குரோமோசோம்ஸ்ல அப்படிங்கறத கண்டுபிடிக்க உதவி செய்யுது அது மட்டும் இல்ல ஐடென்டிஃபைங் அப்நார்மலிட்டிஸ் குரோமோசோம் ஓகே ஆனிப்ளாய்டு அதாவது குரோமோசோம்ஸ் ஒன்னு எக்ஸ்ட்ரா 46 குரோமோசோம் ஹியூமன் பியோடது ஸோ 45 இல்ல 47 அந்த மாதிரி குரோமோசோமல் அப்நார்மலிட்டிஸா கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் கிடையாது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இப்ப மங்கில இருந்து மேன் வந்திருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ரிடெக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது அது மட்டும் இல்ல ஜெனெடிக் டிசீஸ் ஹியூமன் பீயிங்ல டிடெக்ட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது பெடிகிரி அனலைசிஸ் பெடிகிரினா என்ன ஒரு ஃபேமிலி ட்ரீ டிரா வித் ஸ்டாண்டர்ட் ஜெனெடிக் சிம்பல்ஸ் ஷோயிங் த இன்ஹெரிட்டன்ஸ் பாத்வே ஃபார் ஸ்பெசிபிக் ஃபினோடைபிக் கேரக்டர்ஸ் இந்த பக்கத்துல இருக்கிற டேபிள நீங்க பார்க்கலாம் சிம்பிள்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்கிறது மேல் ரவுண்ட் சர்க்கிள் வந்து ஃபீமேல் இது ரெண்டும் கனெக்ட் பண்ணா அவங்க ரெண்டும் மேரேஜ் பண்ணிட்டாங்க மீட்டிங்னு அர்த்தம் அவங்களுக்கு கீழே கூடு போட்டு வர இதை நம்ம என்னன்னு சொல்றோம் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம் கலர் பண்ணியிருந்த அஃபெக்டட் ஃபீமேல்ஸ்ன்னு சொல்றோம் ஓகே பாதி கலர் மட்டும் பண்ணியிருந்தா அது ஹெட்ரோசைக்கல்ஸ் ஃபார் ஆட்டோசோமல் ரிசசிவ் அப்படின்னு சொல்றோம் உள்ள டாட் மாதிரி வச்சிருந்தா அது கேரியரா இருக்காங்க அந்த பாக்ஸை கட் பண்ணா அது டெத் ஆயிட்டு அந்த ஜெனரேஷன்ல அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஸோ இந்த ட்ரீயை வச்சு எந்த ஜெனரேஷன்ல கேரக்டர் அப்பியர் ஆயிருக்கு அப்படின்னு நிறைய ஜெனரேஷன் எத்தனை பாசிட்டிவ் ஜெனரேஷனையும் நம்ம பார்க்க முடியும் டைசைகோட்டிக் ட்வின்ஸ் அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேலா இருக்காங்க மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்ல ரெண்டுமே மேல் இருக்காங்க இந்த சிம்பிள் வந்து செக்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு அப்புறம் பாக்ஸ்குள்ள நம்பர் இருக்கிறத நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் செக்ஸ் இண்டிகேட்டட் இந்த மாதிரி டாட் இருக்கிறத அபார்ஷன் அப்படின்னு சொல்றோம் ப்ரோபோசியஸ் அப்படின்னா என்ன இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கலர் பண்ணியிருக்கு இதுல குலவெளி பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க சூர்யா ஒரு படத்துல ஏழாம் அறிவுல வந்து அவனோட தாத்தாவோட கேரக்டர் அவனுக்குள்ள ரீஅப்பியர் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி அதோட பெடிகிரி அனலைசஸ் தான் ட்ரீயா அதுல கொடுத்துருக்காங்க கான்சாங்கியூனியஸ் மேரேஜ் அப்படின்னா சொந்தத்துக்குள்ளே மேரேஜ் பண்ணிக்கிறது ஓகே